வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மூன்றாவது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையாக, மிக மிக டெய்லி ரொட்டீன்ஸை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு, டெய்லி கமெண்ட்ஸில் டேஸ் கவுண்டிங்கு எல்லாம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுத்து வலிமையோடு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நம்முடைய தமிழ் நூலகம் இணையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனலில் இப்போது மிக மிக அருமையான ஆடியோ புக்ஸ் எல்லாம் வார வாரம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சகோதரர்களும் தமிழ் நூலகத்தில் டவுன்லோட் செஞ்சு, இலவசமாக ரெஜிஸ்டர் செஞ்சு டவுன்லோட் செஞ்சு ஒரு ஒரு புத்தகத்தையும் படியுங்கள். படித்த புத்தகத்தை ஆடியோ புக்காக உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் அதையும் அனுப்புங்க, நம்முடைய சேனலில் போடலாம். சகோதரர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிற மிக 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 உயர்ந்த உன்னதமான சிவத்தை நமக்குள்ளாக வச்சுருக்கோம். ஒரு வலிமையான பயணத்தில் ஒரு ஒரு முறையும் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டு இருக்கோம். அதில் சகோதரர்களின் ஊக்கம் மட்டும்தான் என்னை வந்து வலிமையோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் லைக் போடுறீங்க, எவ்வளோ ரொம்ப இதாவது வந்து இது வந்து ஒரு நம்முடைய பயணத்து போயிட்டு இருக்கிற அந்த பயணத்தில் ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறது தான் ஆச்சுங்களா. அந்த ஊக்கம் வந்து இன்னும் இன்னும் பலரையும் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு, பலரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த யூடியூபுக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் போடுற அந்த ட்ராக்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த வீடியோ கீழே அவ்வளோவுக்கு வந்து எல்லோரிடம் கொண்டு போய் காட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம சொல்கிறோம், பெருசாக வந்து நம்முடைய சேனல் பிரம்மச்சரிய சேனல் அப்படிங்கிறதுனால ஒரு ஷேடோ பேன் இருக்குது. ஸோ நாமே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஊக்கம் கொடுத்து 12 வயசுக்கு கீழே, 12 வயசுலேயே தெரிஞ்சிருந்தால் பிரம்மச்சரியத்தில் நினச்சிருக்கலான்னு எவ்வளவோ பேர் நமக்கு வந்து கேள்வி பதிலெல்லாம் அனுப்புகிறாங்க. நீங்களும் அந்த அனுபவம் பட்டிருப்பீங்க. ஆகவே இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க உங்களால் இயன்ற அளவு நம்முடைய சேனலை ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாம். வாழ்க வளமுடன். என்ன, இஸ் இட் நெசசரி டு ஹோல்டிங் அவர் எனர்ஜி ஃபார் ஹீலிங் பர்பஸ் டு க்யூர் ஆர் ஹீல் பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் ஹீலிங் அண்டு இஸ் அ ஃபேமிலி மேன், ஹீ இஸ் அ ஃபேமிலி மேன் and he is using crystals, pyramid stones and agiti stick for healing purpose. Can you recommend any of these materials for healing? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, ஹீலிங், பிரம்மச்சரிய ஹீலிங், செலிபசி ஹீலிங், அது வந்து நம்ம பயிற்சியாகவே கொடுத்துட்ருக்குறோம் ஹீலர்ஸ் மோடில். அது வந்து நம்முடைய ஹீலிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிவ நிலையில் இருந்து, சிவ பெருவானிலிருந்து ஆற்றலை எடுத்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பாஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த சிவத்தின் ஆற்றல் அவர்களுக்குள் சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ அதை எளிமைப்படுத்தி கொடுக்க, ஹீலிங் என்பது நம்ம கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம ஒரு கருவி, நம்மளே ஒரு கருவி. புரிஞ்சுதுங்களா? நமக்கு கருவி வேண்டியதில்லை. சரியா? நமக்கு கருவி வேண்டியதில்லை. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே ஒரு கருவியாக இருக்கிறதுனால, நாம் தவமாற்றிக்கொண்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய மனம் அந்த சிவ நிலையில் ஒடுங்கி கொண்டு இருக்கும்போது சக்தியாக இந்த உடல் இருக்கிறதுனால இந்த உடலில் இருந்து ஹீலிங் பண்ணும்போது அது அபரிமிதமான பலன்களை அதை ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஆனால் என்ன, கொஞ்சம் காலம், எவ்வளோ ஒரு ஒரு செடி வளருதுன்னா அது பூ பூக்கிற குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஹீலிங் கொடுத்ததுலேருந்து அடுத்த 10வது நிமிடத்துலேருந்து கிட்டத்தட்ட 7 நாள் வரை அந்த பவர் வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அது நம்மகிட்டருந்து போகுதானா? இல்லை, இறைவனிடமிருந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான மெத்தட் எல்லாமே தான் நம்ம ஹீலர்ஸ் மோடில் எல்லாமே விளக்கமாக நம்ம கொடுத்துருப்போம். ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டூல்ஸு மெட்டீரியல்ஸு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நாமளே டூல்ஸு, நாமளே இது தான். நம்முடைய ஆற்றலை நம்ம கொடுக்கல, இறைவனின் ஆற்றலை கொடுத்து ஹீலிங் பண்ணுறோம். பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு மீறி ஒரு ஆற்றல் நாம் அப்போ சிவநிலையிலிருந்து எடுத்து நம்ம கொடுக்கும் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எல்லா ஹீலிங்கை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஹீலிங் மெத்தடாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த வெளி மயக்கங்களை, வெளி மாயாஜாலங்களுக்குள்ளே நீங்கள் மயங்கி கொண்டு சிக்கிக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு ஆழமாக நான் சொல்லிடுறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு 3வது நாள். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் எப்போதும் போல் வலிமையாகவே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அந்த வலிமையை எப்போதும் கீப் அப் பண்ணிக்கிங்க. நம்முடைய இந்த 48 நாள் முடியும் போது ஒருவரும் தன்னை பல்வேறு வகைகளில், சரியான வகைகளில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சவர்களாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சகோதரர்களே, அடுத்து ஒரு சித்தர் பாடல்களை பார்த்துவிட்டு
சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றான். வாழ்க வளமுடன். நான் வரி வரியா படிச்சு வர்றேங்க, தெளிவா புரியும். சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தாமரை வான்முகத்தில் இருக்கு அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப சாதாரண நிலையில இந்த பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய துவக்கம் மூலாதார சக்கரத்துல நம்முடைய உயிராற்றல் இருக்கு ஆச்சுங்களா, உயிராற்றல் எல்லாம் அங்க இருக்கு. அப்போ அது என்ன, அந்தி, அந்தின்னு வச்சுக்கலாம். மூலாதாரத்துல உயிராற்றல் எங்க இருக்கோ அது அந்தின்னு வச்சுக்கலாம். சந்திங்கிறது அதுக்கு நேர எதிரில் மேல, சரிங்களா, அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து, அப்ப மேல இருக்கிற தாமரை வானத்தை நோக்கி, அதாவது என்ன, சகஸ்ரார தலத்துல இருக்கிற அந்த சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே என்று ஆச்சுங்களா. அப்போ மேல தாமரை வான்முகத்தை நோக்கி இருக்கும் போது அங்கிருந்து எல்லையில்லாத அந்தமில்லாத அந்த ஈசன் எல்லையெல்லாம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுக்கு எல்லை இருக்கா, எல்லையற்றவன் அவன் வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அந்தமில் ஈசன், அந்த எல்லையற்ற அந்த இறைவனின் ஈசன் அருள் நமக்கே என்று ஆச்சுங்களா. நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர், நந்தினா என்ன, நம்முடைய உடல்ல நம்முடைய விதைப்பை, நம்முடைய மூலாதார கீழே சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கரம் நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஸ்தானம் ஆச்சுங்களா. அப்போ நந்தியை நாளும் வணங்கப்படும், நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஸ்தானமா இருக்கிற அந்த நந்தியை நாளும் வணங்கப்படும் ஆச்சுங்களா. காம நோக்கத்தில் இல்லாம பக்திமயமாக நம் நந்திக்குள் இருக்கும் உயிராற்றலை புந்தியின் உள்ளே புகுந்து உள்ளே மேலே போகும்போது, நம்ம இறைவன் அந்தமில்லாத ஈசன் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறாங்கல்ல, ஆனால் இறைவன் எங்கே இருக்கான் கடைசியில்லைன்னு பார்த்தா, நமக்குள்ள நந்தியின் உள்ளே நம்முடைய உயிராற்றலாக உயிரணுக்களாக புந்தியின் உள்ளே புகுந்து நின்றான். ஆனால் அந்த இறைவன் எல்லோரும் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, எங்கேயோ மேலே இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் வரும், நந்தியின் அருளால் தான் ஈசனை நாட முடியும் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்களை நாம் விந்து ஜெயம் பயிற்சியின் மூலமாக மேலே சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தி, அந்தமில் ஈசன் எண்ணமற்ற நிலையில் எல்லையற்ற நிலையில் இருந்து மனதை நிறுத்தி ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து தான் தவ மாற்றி எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணுவதற்கு இறைவன் துணையாக நமக்குள்ளாக புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். மறுக்க படிக்கிறேன். சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்து, தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்து அற்ற கங்கை படர் சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே. வாழ்க வளமுடன். பாருங்க, நான் வரி வரியா படிச்சு வர என்ன தெளிவா புரியும். தேய்ந்து தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆச்சுங்களா. நாளுக்கு நாள் வயசாகிட்டே இருக்கு, ஏஜ் போயிட்டே இருக்கு, தேஞ்சிட்டே இருக்கு. தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை, இளமை கடைசிக்கு வந்துட்டு இருக்கிறோம், இளமை கடைமுறைக்கு போயிட்டு இருக்கோம், இளமை முடிவை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள். இது எல்லாம் இது இது இந்த வழியில் வர்ற வழியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள், எத்தனையோ பாவங்கள் கருமங்கள் எல்லாவற்றையும் கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஆச்சுங்களா. இளமை ஒரு வகை குறைஞ்சிட்டே இருக்குது, கருமங்களை பாவங்களை கழிக்கிறோம் சேர்த்துறோம் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஆச்சுங்களா, பாய்ந்து அற்ற கங்கை, பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படர்சடை நந்தி அப்படின்னு சொல்லும்போது, கங்கை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலே சிவன் படம் பார்த்துருப்பீங்களா, சிவனின் படம் பார்க்கும்போது கங்கை சிவத்தின் தலையில் இருந்து வர மாதிரி இருக்கும். பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை, இப்போ இந்த கங்கையாக நம்முடைய
ஆற்றல் வந்து சகஸ்ரார தலத்தில் நிலைச்சு அதில் கங்கையாக பொழிவது என்னன்னா நம்முடைய உயிர் தான், நம்முடைய உயிரணுக்கள் தான். அது எங்கிருந்து போகணும், நம்முடைய நந்தி, நம்முடைய மூலாதார இனப்பெருக்க நம் விதைப்பைகள் எனப்படும் நம்முடைய அந்த உயிராற்றல் உற்பத்தியாகும் அந்த மையப்புள்ளியாக இருக்கிற, உயிராற்றலின் மையப்புள்ளியாக இருக்கிற அந்த இடத்துலேருந்து தான் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படர்சடையை நோக்கி போகணும். ஆச்சுங்களா, பாய்ந்து அற்ற படர் கங்கை படர்சடை நந்தியை இங்கிருந்து ஆற்றல் மேலே போய் கங்கையாகவும் மாறி நம் நாக்கை மேலெண்ணத்தில் வச்சு தவமாற்றும் போது விந்துஜயம் பயிற்சியில் மேலே கொண்டுட்டு வந்து நம் மேல்நிலை சக்கரங்கள் தவமாற்றும் போது நமக்கு வந்து அமிர்த தவத்தில் நமக்கு கங்கை சொட்டுறது, அமிர்தம் சொட்டுறது எல்லாமே நம்ம கவனிப்போம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பாய்ந்து அற்ற படர்சடைக்கு செல்லும் அந்த நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே, புரிஞ்சுதுங்களா, உயிர் இருக்கும்போது தான் முடியும் ஆச்சுங்களா. நந்திங்கிறதே நம்ம உடலில் இருக்கும் உயிராற்றல், உயிராற்றலை வந்து மையப்புள்ளியாக இருக்கிற இடம் தான் நந்தி, புரிஞ்சுதுங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நந்தி போடுற சாணி எடுத்து, நந்தினா யாரு, மாடு, நாட்டு மாட்டு சாணி எடுத்து தலையில் பூசிட்டா, வெந்நீர் எடுத்து தலையில் பூசிட்டா இறைவனை அடைஞ்சிடலாங்கிற, அப்படி இல்லை. நமக்குள்ள இருக்கும் உயிரை மேலே கொண்டுட்டு வந்து நம்ம அடையணும் ஆச்சுங்களா. அதுக்கு உயிர் இருக்கும்போதே தெரிஞ்சுக்குங்கப்பா, இளமை நிலை இல்லை, ஆயுள் போயிட்டே இருக்கு, பாவ புண்ணிய கர்மங்கள் சேர்ந்துட்டே இருக்கு. அப்போது நம்ம கிட்ட இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இறைவனையே அடைய முடியும். நந்தியில் நந்தியின் ஆற்றலை படர்சடை கங்கைக்கு ஏற்றி நாம் தவமாற்றி முன்னே வினையை அறுப்பர், பின்னே வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நந்தியின் அருள்னாலும் சிவத்தின் அருள் தான் ஆச்சுங்களா. இது ஜஸ்ட் வந்து உதாரணத்துக்கு, ஆற்றல் எங்கிருந்து எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக நந்தியையும் சிவத்தையும், சிவங்கிறது உயிரின் உள்ளாக இருக்கும் ஆன்மா ஆச்சுங்களா. சரி நான் திரும்பவும் படிக்கிறேன். தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை, ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள், பாய்ந்து அற்ற படர் சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போது. நந்தி பிடிச்சதுங்க, உயிராற்றலை இருக்கும்போது தான் நம்ம ஆற்றலை மேலே கொண்டு வந்து சிவத்தை உணரவும் அறியவுமே முடியும். அதனால நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே, ஏன்னா வயசாகிட்டே இருக்கு, இதை மனசில் வச்சுக்கோங்க. பிரம்மச்சரிய நாட்கள் கடந்துகிட்டே இருக்கிறோம், மறுபடி ட்ராப் ஆகிறோம், கடந்துகிட்டே இருக்கிறோம், மறுபடி ட்ராப் ஆகிறோம், இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிதான் ஆகணும். விஸ்வாமித்திரர் வந்து ஒரு தடவை தான் விழுந்தார், அப்புறம் ஸ்டேபிள் ஆகிட்டார் இல்லைங்களா, வானில் நட்சத்திரமாக மாறும் அளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டார், அதுக்கப்புறம் சிக்கலை. ஆனால் நம்ம அனுதினமும் சிக்கி சிக்கி விழுந்து 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 எந்திரிச்சிட்டு திரும்பவும் முதல்லருந்துன்னு எத்தனை தடவை போயிட்டே இருக்காங்க பலரும் ஆச்சுங்களா. ஆகவே உயிர் கிடைச்சது அபூர்வம், இந்த உடல் கிடைச்சது அபூர்வம், இதை பயன்படுத்தி நம்மை மேல்நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம வந்து நாளை அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கலாம். மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் கலந்து வாங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா celibacyin@gmail.com மெயிலும் போட்டு விடுங்க.